ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், எப்படி வந்து ஏஎஸ்எல்ஆர் அப்புறம் மற்ற ப்ரொடக்ஷன்ஸ்லாம் பைபாஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம கிணறு எப்படி பைபாஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எல்லா மெட்டீரியல்ஸையும் ஆன் பண்ணி வச்சுட்டு தென் வந்து ஏஎஸ்எல்ஆரையும் எப்படி வந்து பைபாஸ் பண்ணால் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவுக்கு யூஸ் பண்ண சீக்வலை ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு அதே படம் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே மேலே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அந்த ரீப்ளேங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் டெலிட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஜம்பாக போகல, ஸோ தேவையில்லை, அதை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ மற்றதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது. இதை வந்து நான் இப்போ கம்பைல் பண்ணிக்கிறேன். நான் எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஆள்னு கொடுத்தேன். அப்புறம் ரில்ட்ரோவையும் எனக்கு பண்ணிக்கிறேன், ஃபுல் ரில்ட்ரோ. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் பைத்தான் ஒன்றில் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இதுவே வந்து செக் பண்ணி கொடுத்தோம், இந்த பிம்பிள்ஸ்லேருந்து மாடல் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரில்ட்ரோ இருக்குது, கிணறி இருக்குது, அப்புறம் என்எக்ஸ் எனபிள் பண்ணியிருக்காங்க, பையன் எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா மெட்டீரியல்ஸுமே ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஏஎஸ்எல்ஆரோட வேலையும் பார்க்குறேன், காமிக்கிறேன். ஸோ ஏஎஸ்எல்ஆரோட வேலையும் டூன் செட் ஆகிருக்கு. ஸோ வந்து ஏஎஸ்எல்ஆர் வந்து ஆனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு தடக்கும் வந்து நம்ம பயணி வந்து ரன்னாகிறப்ப லிப்ஸியோட பேஸு இருக்கும், என்னென்ன பயணி என்னென்ன லைப்ரரிலாம் யூஸ் பண்ணுதோ அதோட பேஸ் அட்ரஸ்லாம் சேஞ்ச் ஆகியே இருக்கும். ஸோ வந்து நம்ம போன வீடியோவில் பண்ண மாட்டோம், நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ண முடியாது, ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க எந்த ஒரு அட்ரெஸ்ஸையுமே. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வரைக்கும் அட்ரஸ் வந்து ரேண்டமாக ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் வந்து இதில் பிரச்சனை. இப்போ வந்து நம்ம என்ன எப்படி வந்து இதை பைபாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் வந்து கேனரியோட வேலையை வந்து லீக் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாட்டை வந்து லிப்ஸிலேருந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ லீக் பண்ணி, ஸோ அது அதிலேருந்து நம்ம வந்து பேஸ் அட்ரஸ் கண்டுபிடிச்சி, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் ரிட்டர்ன் டூ லிப்ஸி அட்டாக் தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கிணறியோட ஆஃபீஸில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது அந்த மேனேஜர் வந்து ரன் பண்ணுறேன். ஓ சிஹெச்பி நிறையா ஒன்றுலேருந்து 25 வரைக்கும் நான் ஃபுல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை இன்புட்டாக கொஞ்சம் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம கிணறியோட வேல்யூ வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இதுதான் வந்து 00 முடியுது. ஸோ இதுதான் நம்மளோட கிணறியோட வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 23 லொக்கேஷனில் இருக்குது. 23 மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பர்சன்டேஜ் 23. ஸோ இதான் வந்து, ஸோ இதான் வந்து நம்ம கேனரியோட வேல்யூ. ஸோ கேனரியோட ஆஃபீஸில் வந்து 23 லொக்கேஷன் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்பைரி வந்து ரைட் பண்ண செக் பண்ணலாம். நூல்ஸ் மாடல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ராசஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். தென் வந்து நான் கான்டெக்ஸ்ட் டாட் லாகில் அவங்க வந்து டீபக் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம பீரியட் சென்ட் லைன் பற்றி யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து சென்ட் பண்ணலாம். வந்து ரிசீவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம கேலண்டரோட வேல்யூ கிடைக்கிறாங்க. நம்ம எக்ஸ்பைரிங்க எக்ஸைட் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். இப்போ வந்து நான் எக்ஸ்பைரி வந்து ரன் பண்ணுறேன். டெக்ஸ்ட் டீ போல்தான் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு கேலரியோட வேல்யூ வந்து இங்கே லீக் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம லிப்ஸியில் வந்து ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து லீக் பண்ணி ஆகும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம லிப்ஸியோட ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் அந்த ஆஃபீஸர்லேருந்து நம்ம பேஸும் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஜிடிபியில் வந்து இந்த பையனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட ஆர்விபி அதுக்கப்புறம் மற்ற கேனரியோட ஆஃபீஸர்லாம் வந்து சைன் பண்ணோம். சும்மா ரன் பண்ணிக்கிறேன்.
ஒரு 500 பைட்ஸ் வந்து பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் கன்சன் வந்து டிசசம்பிள் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டோனியோ ஒரு கன்சன் கால் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம டிசசம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த நீங்கள் கம்பேர் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் பிரேக் பாயிண்ட் வந்து செட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். இன்புட் கேட்குது. நான் இங்கே ஜெனரேட் பண்ண பேட்டர்ன் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் இன்புட்டாக கொடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு பிரேக் பாயிண்ட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேனரியோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். அது வந்து ஆர்பிபியிலேருந்து -8 லொக்கேஷனில் வந்துருக்கும். ஸோ இந்த இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இந்த வேல்யூ தான் வந்து கேனரி இருக்கிற இடத்துல வந்து இருக்குது. இது வந்து 104ங்கிற பொசிஷனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 104ல வந்து கேனரியோட வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்பிபியில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்பிபியில் வந்து இந்த வேல்யூ இருக்குது. ஸோ ஆர்பிபிக்கு வந்து ஒரு 8 பேட்ஸ் இருக்குது. ஸோ 104லேருந்து 8+8 பார்த்தீங்கன்னா 112. ஸோ 112 லொக்கேஷனில் வந்து ஆர்பிபி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆர்பிபியிலேருந்து 8 பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ 120. ஸோ 120லேருந்து நம்மளோட ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து நமக்கு நம்ம போன வீடியோவில் யூஸ் பண்ண மாட்டோம். அதே ஆப்ஷன் தான் இருக்குது. டில் இது வரைக்கும் நம்ம வந்து ஜங்க் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து ஆஃப்செட்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம முன்னாடி நீங்கள் ரிட்டர்ன் டு லிப்சி நம்ம ஏசாக வந்து ஆஃப் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம லிப்சியோட பேஸை வந்து நம்ம விஎம் ஆப் கமாண்ட் ரன் பண்ணியே வந்து இந்த இடத்துல ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து லிப்ஸியோட பேஸ். ஸோ இது வந்து ஒவ்வொரு தடக்க ஸோ இப்போ வந்து ஜிடிபியில் போட்டிருக்கோம்ல, ஏஎஸ்எல்ஆர் வந்து டிஃபால்ட் ஆஃபில் இருக்கும். ஸோ ஆஃபில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு இதை ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடக்க இந்த பைனரி ரன் பண்ணுறப்பையும் அது வந்து இந்த லிப்ஸியோட பேஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரேண்டமாக வந்து வேல்யூ ஜெனரேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து இதோட பேஸை வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம்னு இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த பைனரி வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூட கேனரியோட வேல்யூ கண்டுபிடிச்ச மாட்டோம், லீக் பண்ண மாட்டோம். நம்ம லிப்ஸியோட ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து லீக் பண்ணோம். ஸோ ட்வெண்ட்டி 23ல வந்து நம்மளோட இந்த லிப்ஸ் கேனரியோட வேல்யூ வந்துச்சு. நான் 23ல வந்து ஒரு 30 வரைக்கும் பர்சன்டேஜ் பிஎம்மோட ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம இன்புட்டாக வந்து கொடுக்கலாம். ஓகே, இந்த 23ல இருக்கிறது வந்து நம்ம கேனரியோட வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் லிப்ஸியோட லிப்ஸிலேருந்து ஏதாச்சும் லீக் ஆகிற அட்ரஸை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கடைசி 3 பைட் வந்து பிட் வந்து சேமாக இருக்கும். ஒவ்வொரு தக்க ரன் ஆகிறப்பையும் இந்த முன்னாடி இருக்கிறதுலாம் தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். கடைசி 3 பிட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து லிப்ஸியில் வந்து லீக் ஆகிற வேல்யூ தான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ 2680 இருக்கு, இங்கே AIF8. ஸோ இதை வந்து லிப்ஸியில் வந்து லீக் ஆகிற வேல்யூ இல்லை. ஸோ லிப்ஸியோட இது எல்லாமே 7F இந்த இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் பார்க்கலாம். தேர்ட்டிலேருந்து 40 வரைக்கும் நம்ம கால் பண்ணி 7 எந்த வேலையுமே ஸ்டார்ட் ஆகலை. 10லேருந்து 30 வரைக்கும் போய் பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே கொஞ்சம் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம மறுபடியும் இதே வேல்யூ கிடைக்கும். இதே மட்டும் கடைசி 3 பேர் சேமாக இருக்கான்னு பார்க்கலாம்.
ஓகே நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது இந்த வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ உங்களுக்கு காட்டுறேன் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்றப்ப கிடைச்ச வேல்யூ இது வந்து செகண்ட் ரன் பண்றப்ப கிடைச்ச வேல்யூ சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லிப்சில இருந்து லீக் ஆகற வேல்யூஸ் தான் நான் எப்படி கரெக்டா சொல்றேன்னா அந்த கடைசி மூணு பிட் பாத்தீங்கன்னா சேமா இருக்கு சோ இந்த வேல்யூ தான் வந்து ரேண்டமா ஜெனரேட் ஆகுது சோ இத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் சோ இந்த மட்டும் இதுக்கு அட்ரஸ் தான் வந்து லிப்சில இருந்து லீக் ஆகற வேல்யூஸ் சோ இதான் வந்து நமக்கு தேவை சோ இதோட ஆஃப்செட் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கு நான் வந்து இந்த வேல்யூஸ் வந்து எடுத்துக்கறேன் சோ எந்த இடத்துல இருக்கு அப்படினா கடைசில இருந்து பார்க்கலாம் 1 2 3 4 5 கடைசில இருந்து 5th பொசிஷன் இருக்கு சோ 1 2 3 4 5 சோ 25 நினைக்கிறேன் நான் மொபைல் இன்புட் வந்து கொடுத்துறலாம் 25 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
பயணியை வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிட்டு நான் வந்து இந்த லிப்ஸி வேல்யூ லிப்ஸி லீக் ஆகிற வேல்யூவோட ஆப்ஷன் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு வேல்யூ வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த வயலை வந்து க்ளோஸ் பண்ணி ஆகிங்க, அதை வந்து ரன் ஆகிக்கே இருக்கும். இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி இதோட ப்ராசஸ் ஐடியை வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம். பிஎஸ் ஐஃபன் ஏஐஎக்ஸ் யூஸ் பண்ணி இந்த பைனரி வந்து ரன் ஆகுது. ஸோ அந்த பைனரியோட நேம் வந்து கொடுத்துட்டு ஸோ இதோட ப்ராசஸ் ஐடியை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இதை நம்ம ஜிடிபிலே பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம எப்படி வந்து நான் லினக்ஸில் வந்து எந்த லொக்கேஷனில் இதோட மேப்பிங்லாம் இருக்குது ஓப்பன் உங்களுக்கு காமிக்கிறீங்க இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல தான் இதான் வந்து ப்ராசஸ் ஐடி. ஸோ நம்ம ப்ராசஸோட மேப்பிங்லாம் பார்க்குறதுக்கு வந்து செல்ஃப் மேப் செல்ஃபில் வந்து ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் ஐடி போகணும். ஸோ இதில் வந்து நம்ம மேப்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதோட மெமரி மேப்பிங்ஸ் எல்லாமே நமக்கு காமிக்கும். அது இந்த ப்ராசஸோட மெமரி மேப்பிங்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் வந்து நம்மளோட இது வந்து எதுக்குன்னா நம்ம ஜிடிபியில் விஎம் மேப் கமெண்ட் யூஸ் பண்ணோம்ல, அதுக்கு ஈக்குவலண்ட்டு தான் இருந்தது. நம்ம வந்து இதோட ப்ராசஸ் ஐடி கண்டுபிடிச்சி அதோட மேப்பிங் வந்து நம்ம அந்த ஃபைலை எனக்கு நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இதோட லிப்ஸியோட பேஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து லிப்ஸியோட பேஸு. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகிறப்ப கிடச்ச லிப்ஸி லீக்கு, தென் இது வந்து இந்த ப்ராசஸ் ரன் ஆகிறப்ப அதோட லிப்ஸியோட பேஸ் அட்ரஸ். ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு தேவை. ஸோ இது ரெண்டும் நமக்கு கிடச்சிருச்சு. இதில் வந்து இதுலேருந்து நம்ம வந்து இதோட ஆஃப்செட் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஆஃப்செட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கொடுத்துருக்க லிப்ஸி வேல்யூஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து ரேண்டமைஸ் ஆகுது. இந்த கடைசி மூணு பிட்டு வந்து சேமாக இருக்கும்னு சொன்னால. ஸோ இந்த இதுதான் வந்து ரேண்டமாக ஆகும், ரெண்டாம ஜாயிண்ட் ஆகும். ஸோ நம்ம லீக் ஆகிற வேல்யூவில் இருந்து நம்ம ஒரு சர்டைன் ஆஃப்செட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் அட்ரஸ் வந்து கிடைச்சோம். ஸோ இது எல்லாமே ஒரு செட்டாக தான் வந்து மூவ் ஆகும். நம்ம வந்து முன்னாடி ரிட்டர்ன் டு லிப்ஸி பண்ணோம்ல, ஸோ அந்த மட்டும் வந்து நமக்கு அதாவது நம்ம லிப்ஸிலேருந்து ஒரு கேஜெட் வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த ஆஃப்செட்டில் இருக்குது. ஸோ இது மறுபடியும் அந்த லிப்ஸி ரன் ஆகிறப்ப அது அதே ஆஃப்செட்டில் தான் இருக்கும், ஆனால் பேஸ் அட்ரஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நமக்கு பேஸ் அட்ரஸ் தெரிஞ்சால் போதும். பேஸ் அட்ரஸை வச்சு நம்ம வந்து அந்த ஆஃப்செட்டை வந்து ஆட் பண்ணி ஸோ அதை அந்த கேஜெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேஜெட் இல்லாட்டி அந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு செட் ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ அது தெரியணும் அப்படின்னா நம்ம லிப்ஸி பேஸ் வந்து தெரிஞ்சாகும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் இதை மைனஸ் பண்ணி இது எவ்வளோ ஆஃப்செட்டில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதிலேருந்து கிடச்சிக்க லிப்ஸி லீக்கிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து மெமரி மேப்பிங்ஸ் பார்த்துக்கோம்ல, அந்த அதோட அதுலேருந்து கிடச்ச லிப்ஸி பேஸ். ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஒரு வெளி வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து
ஆஃப்செட் லிப்சி பேஸோட ஆஃப்செட். ஸோ நம்ம எப்பயுமே கிடச்சிருக்க லீக்கில் வந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லிப்சி பேஸ் வந்து நம்ம கிடச்சிடும். ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். நான் மறுபடியும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த லிப்சிலேருந்து ஒரு வேல்யூ வந்து லீக் பண்ணலாம். ஓகே நமக்கு வந்து ஒரு லீக் கிடச்சிருக்கு. ஓகே இதுலேருந்து நான் வந்து இந்த வேல்யூ வந்து மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் ஓகே நமக்கு வந்து ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் ஹெக்ஸாக வந்து மாற்றிக்கலாம். ஓகே இதான் வந்து நம்மளோட லிப்சி பேஸ். ஸோ இதை வந்து நம்ம ஒரு இடத்த நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து லீக் ஆனது வந்து நம்ம ஆஃப்செட்லேருந்து மைனஸ் பண்ணி கிடச்ச லிப்சி பேஸ். ஸோ இதோட முன்னாடி நம்ம இதோட பாஸ் ஐடி கண்டுபிடிச்சி அதோட மெமரி மேப்பிங் நம்ம பார்த்த மாட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து கரெக்டான லிப்சி பேஸா இல்லை வந்து தப்பாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ப்ராசஸ் வந்து கண்டுபிடிச்சி இருக்குது அந்த மட்டும் நம்ம ஏ ஐ பண்ணி ஏ ஃபிளாக் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு. ஸோ அது வந்து நம்ம என்ன எதோட ப்ராசஸ் கண்டுபிடிக்குமோ அதோட நேம் வந்து இங்கே கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை வந்து அதோடய ப்ராசஸ் ஐடி. இப்போ வந்து நம்ம மெமரி மேப்பிங்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து அதோடய மேப்பிங்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிப்சியோட பேஸ் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே இதை வந்து நான் போய் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம லீக் ஆகிருக்க லிப்சி பேஸும் ஸோ நமக்கு அந்த மேப்பிங்கில் பார்த்தது ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம கிடச்சிருக்க இந்த 25th பொசிஷனில் லீக் ஆகிற வேல்யூலேருந்து நம்ம இந்த வேல்யூ வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லிப்சியோட பேஸ் அட்ரஸ் வந்து கிடச்சிடும். ஸோ இதுலேருந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜம்ப் ஆகிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து லிப்சியோட பேஸ் அட்ரஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே இப்போ வந்து நம்ம இதை மட்டும் வச்சுட்டு சரி இதை ஹெல்ப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே இப்போ வந்து நான் என்ன எக்ஸ்பைரி சும்மா ரன் பண்ணி பார்த்தேன் என்ன அளவுக்கு ஒன்றாகுது. ஸோ நமக்கு கேலரியோட வேல்யூவும் அதுக்கப்புறம் வந்து நம்ம லிப்ஸியோட லிப்ஸ்லேருந்து ஒரு வேல்யூ வந்து லீக் ஆகுது. ஸோ அதை ரிசீவ் ஆகிறத வந்து நம்ம லீக்னு ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டி டிகோட் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நமக்கு ஒரு லிஸ்ட்டாக கிடைக்கும். அந்த லிஸ்ட்லேருந்து நம்ம வந்து தேவையான வேல்யூஸ் மட்டும் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து அப்படியே நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் லீக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதோட பொசிஷன் வந்து பார்க்கலாம். கடைசியிலேருந்து பார்த்தா சார் 1, 2, 3, 4. இப்போ கடைசியிலேருந்து 5th பொசிஷன் இருக்கிற வேல்யூ தான் வந்து நம்மளோட லிப்ஸிலேருந்து லீக் ஆகிற வேல்யூ. ஸோ இது அடுத்து வந்து 6th பொசிஷனில் இருக்கிறது வந்து நம்மளோட கேனரி வேல்யூ. ஓகே லிப்ஸி லீக் ஈக்குவல் டு லீக் ஆஃப் மைனஸ் 5. ஸோ இதிலேருந்து கடைசியிலேருந்து 5th பொசிஷன் 1, 2, 3, 4 இந்த வேல்யூ தான் வந்து லிப்ஸி வந்து லீக் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கேனரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் -6. ஸோ 6th பொசிஷன் கடைசியிலேருந்து இதான் வந்து கேனரியோட வேல்யூ. ஓகே இப்போ அந்த ரெண்டு வேல்யூ வந்து எனக்கு கிடச்சிருச்சு. நான் இப்போ லாங் டாட் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு வேலையும் வந்து கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணலாம். ஸோ அது முன்னாடி வந்து முதல்ல வந்து இப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு சி ஓகே நமக்கு வந்து லிப்ஸி லீக் அப்புறம் கேனரியோட ரெண்டு வேலையுமே வந்து கரெக்டாக வந்து கிடைக்குது. ஓகே இப்போ வந்து நான் அதை இன்டீஜராக வந்து கவுண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஏன்னா ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் ஹெக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்.
print agar x formula print agar expense use pannalam again adha mudi paralam namakku vandu correct ah kadikku okay namakku vandu அடுத்து வந்து நம்ம லிப்ஸியோட பேஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம் லிப்ஸி பேஸ் சொல்றோம் லிப்ஸி லீக்ல வந்து நாம வந்து இந்த வேல்யூ வந்து மைனஸ் பண்ணலாம் லிப்ஸி லீக்ல வந்து இந்த வேல்யூ வந்து மைனஸ் பண்ணா நம்மளோட லிப்ஸி பேஸ் வந்து நமக்கு இது வந்து நம்ம முறை கண்டுபிடிச்ச அந்த ஆஃப்செட் ஓகே இப்போ வந்து நம்ம லிப்ஸி பேஸை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் லிப்ஸி பேஸ்104 வரைக்கும் நம்ம வந்து ஜங்கை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஜங்க் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேனரியோட வேல்யூ இருக்கும் ஸோ கேனரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிபி இருக்கும் ஆர்பிபிக்கும் நம்ம வந்து சும்மா ஏவா வந்து பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து 8 பைக்ஸ் இருக்கும் 8 பைக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஆர்பிபி ஓகே ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் அட் ஸோ இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் டு லிப்ஸி அட்டாக் பண்ண போகிறதுனால நமக்கு வந்து சிஸ்டமோட அட்ரஸ் தென் வந்து விநியாஸ்க்கு ஸ்ட்ரிங்கோட அட்ரஸ் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ இது வந்து ஃபோன் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம் இதை வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுனால பண்ணலாம் ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோன் டூல்ஸ் மாடல் யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த லிப்ஸி ஃபைலை வந்து நம்ம இந்த லொக்கேஷன் வந்து காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இது எந்த லிப்ஸ் யூஸ் பண்ணுனா அந்த S.O.R.6 இந்த தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இதை வந்து இதோட பார்த்து நான் காப்பி பண்ணி நான் கரண்டாக இருக்க ஃபோல்டர் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ வந்து நமக்கு லிப்ஸி ஃபைல் வந்து கிடச்சிருச்சு ஸோ இதில் வந்து நம்மளோட சிஸ்டமோட அட்ரஸை வந்து நம்ம கிரெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படின்னா நமக்கு ஸோ இதில் வந்து நம்ம எதாவது சிஸ்டம் ஃபங்க்ஷனுமே யூஸ் பண்ணல வெறும் ஸ்டூடியோ கார்டு வச்சு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம லிப்ஸியில் இருந்தால் அந்தோட சிஸ்டம் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து எடுப்போம் ஸோ இப்போ வந்து நான் ரேடியல் ஆஃப் ஐஃபோன் எஸ் வந்து சிம்பிள்ஸ்க்காக அடுத்து வந்து லிப்ஸி ஃபைல் தென் வந்து என்ன ஃபங்க்ஷனோட அந்த ஃபங்க்ஷனோட நேம் ஸோ இப்போ வந்து இதான் வந்து சிஸ்டம் இருக்க ஆஃப்செட் ஸோ நம்ம லிப்ஸி பேஸ்லேருந்து இந்த வேல்யூ வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து கிடச்சிடும் ஸோ ஓகே இப்போ வந்து நான் சிஸ்டம் போட்டோம் நம்ம இப்போயே வந்து நம்ம லிப்ஸியோட பேஸோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ லிப்ஸி பேஸில் வந்து இந்த வேலையை தான் ப்ளஸ் பண்ண அப்புறம் நம்ம சிஸ்டம் ஆர்டர்ஸ் வந்து இப்போ வந்து நமக்கு அடுத்து வந்து பின்னஸ் ஸ்ட்ரிங்கோட அட்ரஸ் வந்து தேவை ஸோ இது வந்து என்ன எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் ஐஃபோன் ஏவனா எல்லாத்தையும் பார்க்கறதுக்காண்டி ஐஃபோன் டி வந்து நமக்கு வந்து ஆக்டுவல் டெசிமல் ஹெக்ஸா டெசிமல் ஃபார்மேட்லலாம் கொடுக்குறதுக்காண்டி ஸோ நமக்கு ஹெக்ஸா டெசிமல் ஃபார்மேட்டில் தான் எக்ஸ்க்ளூசிவ் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்து வந்து நம்மளோட லிப்ஸி ஃபைல் ஸோ இதில் வந்து நம்ம பின்னஸ் ஹெச்ங்கிற ஸ்ட்ரிங்கோட லொக்கேஷன் வந்து ஃபைன் பண்ணேன் ஸோ பின்னஸ் ஹெச் ஸோ இது வந்து இந்த ஆப்ஷனுக்கு வந்துருக்கு ஸோ நமக்கு வந்து இதுவும் கிடச்சிருச்சு நம்ம லிப்ஸி பேஸில் வந்து இதையும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நமக்கு பின்னஸ் ஸ்ட்ரிங்கோட அட்ரஸ் வந்து கிடச்சிரும் ஓகே இப்போ நமக்கு ரெண்டு தேவையான கிடச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பாப்பாரடி கேஜெட்டை வந்து நமக்கு ஏன்னா அப்படின்னா அந்த சிஸ்டம்ங்கிற ஃபங்க்ஷன் ரன் ஆகிறப்ப அது ஆல்ரெடி
கேஜெட்டில் ஆர்டிஏ ரிஜிஸ்டரில் என்ன வேல்யூ இருக்கோ ஸோ அதை வந்து ஆர்கியூமெண்ட்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ நம்ம ஆர்டிஏங்கிற ரிஜிஸ்டரில் வந்து நம்ம வினியர் ஸ்விட்சுங்கிற ஸ்ட்ரிங்கோட அட்ரஸ் வந்து லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியோட அட்ரஸ் வந்து அனுப்பிச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ராப்பர் யூஸ் பண்ணுறேன், இப்போ வந்து ஃபைலை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இது கேஜெட் வந்து ஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் இப்போ நம்ம ஸோ பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மேனுவலாக வந்து மேனுவலாக பண்ணுறதை விட நம்ம ரூல்ஸ் மாடலில் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கணும். அதுவே நமக்கு வந்து இந்த கேஜெட்டோடைய இடம் தென் வந்து இதில் இருக்க சிம்பிள்ஸ் பின்னஸ் ஹெஸ்டிங்கு எல்லாத்தையும் வந்து ஈஸியாக அதுவே எடுத்து கொடுத்துரும். ஸோ அதை வந்து அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாப்பாரடியை வந்து சர்ச் பண்ணுறேன். பாப்பாரடி ஸோ நமக்கு இந்த ரிட்டர்ன் அட்ரெஸ்னா இன்ஸ்ட்ரக்ஷனோட முடிகிற கேஜெட் தான் வேணும். ஸோ அதனால் வந்து அதோட ஆப்ஷன் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாம் ஆர்டிஏ இப்போ வெப்சி பேஸ் ப்ளஸ். ஸோ ஓகே, நமக்கு தேவையானது எல்லாம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். லாக் டாட் சக்ஸஸ். அடுத்து வந்து சிஸ்டம் அட்ரஸ் பார்த்தா சுவிட்ச் சுவிட்சோட அட்ரஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு பாப்பாரடி கேஜெட்டோட அட்ரஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீட்டாக ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே அது ஃபிக்ஸில் தான் இருக்கும். ஸோ இதையும் ஃபிக்ஸாக வந்து கரெக்டாக ஒட்டாது. இப்போ வந்து நம்ம பேர் ஸ்கிரிப்டில் வந்து பேர் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது எங்கே ஜம்ப் ஆகும்னா பாப்பாரடி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பாப்பாரடி இது வந்து கொடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பின்னர் ஸ்விட்ச். ஏன்னா வந்து பாப்பாரடி இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாமே நம்ம பின்னர் ஸ்விட்ச்சு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டேக்கில் போடணும். அது வந்து ஸ்டேக்கில் இருக்க டாப் இருக்க வேல்யூ வந்து ஆர்டிஏங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஏங்கிற ரிஜிஸ்டரில் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து என்னாகிறப்ப அது வந்து அதுக்கான ஆர்கியூமெண்ட்டாக வந்து ஆர்டிஏ ரிஜிஸ்டரில் இருக்கிறத வந்து எடுத்துக்கோம். ஸோ ஓகே, ஸோ ஃபைன், நம்ம எல்லாம் கரெக்டாக கொடுத்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பண்ணது என்ன கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து செல் வந்து கிடச்சிடும். நம்ம கரெக்டாக வந்து ஏசை வந்து பைபாஸ் பண்ணியாச்சு. பைபாஸ் பண்ணி நம்ம செல் வந்து எடுத்தாச்சு. நம்ம அப்பா வந்து கான்டெக்ட் லாக்ல வந்து வந்து கமெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ரன் பண்ணுறேன். ஸோ லிப்ஸியோட வேலையை வந்து லீக் பண்ணி லிப்ஸிலேருந்து ஒரு வேலையை லீக் பண்ணி தென் வந்து கேனரியோட வேலையை லீக் பண்ணிடுச்சு. தென் அதில் வந்து பேஸ் அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சிருச்சு. இந்த ஆஃப்செட்டில் வந்து மைனஸ் பண்ணி தென் வந்து சிஸ்டமோட அட்ரஸ் வந்து நம்ம எப்படி கொடுத்துருவோம். அதை லிப்ஸியோட பேஸ் ஆட் பண்ணி அது எந்த இடத்துல இருக்கோ அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கு. தென் மின்னஸ் விச் பாப்பாரடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேனரியோட வேலையை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. தென் வந்து பாப்பாரடி இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு தென் வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கு. ஸோ சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல செல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, இப்படி தான் வந்து நம்ம ஏஎஸ்ஆரை வந்து இப்போ நம்ம பைபாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோவில் யூஸ் பண்ண எக்ஸ்பைர்ட் ஸ்கிரிப்ட் இது வந்து என்னோடய சோர்ஸ் கோடு இது எல்லாத்தையுமே வந்து என்னோடய கிட்ஹப் பேஜில் வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த சோர்ஸ்க்குள்ளே டவுன்லோட் பண்ணி. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட லோக்கலில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ உபுண்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணணும் இந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் குரூப்பில். என்ன பண்ணுவோன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஜங்க்குக்கு அப்புறம் வந்து சாரி இந்த சிஸ்டம்க்கு அப்புறம் வந்து ஒரு ரிட்டர்ன் வந்து ஆட் பண்ணிடுங்க. இல்லாட்டியும் வந்து நீங்கள் ஆர்பிபிக்கு அப்புறம் வந்து ஒரு ரிட்டர்ன் வந்து அந்த சிஸ்டம்க்கு அப்புறம் இல்லை ஆர்பிபிக்கு அப்புறம் வந்து ஒரு ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஸ்டாக் அலைன்மெண்ட் இஷ்யூ வந்து உங்களுக்கு இருக்காது. இல்லாட்டியும் வந்து உங்களுக்கு ஸ்டாக் அலைன்மெண்ட் இஷ்யூனால யூஎஃப் எரர்னே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் உங்களோட நீங்கள் ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ரிட்டர்ன் கேஜெட்டை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணி போடணும் சரி இல்லை வந்து ஆமாம் நீங்கள் ரிட்டர்ன் அட்ரஸோட இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து எலிப்சியில் வந்து ஃபைன் பண்ணி போட்டுருங்க. ஸோ அது எப்படினா இதாவது நம்ம இதான் வந்து ரிட்டர்ன் அட்ரஸ். ஸோ இந்த ரிட்டர்ன் கேஜெட்டோட அட்ரஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பைர் பண்ணுறப்போ வந்து இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்காங்க. ஓகே இப்போ வந்து நான் மேனுவலாக பண்ணாத போய் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் எப்படி வந்து பின்ரோல்ஸ் மாடலில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி இந்த சிஸ்டம் ஒரு அட்ரஸ் தென் வந்து மின்னல் ஸ்டீமோட அட்ரஸ்லாம் வந்து எப்படி ஃபைன் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே இதெல்லாம் வந்து இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராசஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இஎல்எஃப்னு வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். இஎல்எஃப் ஈக்குவல் டு இஎல்எஃப் ஆஃப் தென் வந்து நம்மளோட பைனரி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் கான்டெக்ட் டாட் பைனரின்னு வந்து ஆட் பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம இஎல்எஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். ஓகே நான் இதெல்லாம் வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக செக் செக் இது வந்து ரன் பண்ணும். ஸோ அதை நம்ம ஆஃப் பண்ணுறது வந்து செக் செக் ஈக்குவல் டு ஃபால்ட்ஸ். ஸோ இப்போ வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து டிபெண்ட் பண்ணாது. ஓகே இப்போ வந்து நம்ம பைனரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். தென் வந்து ப்ராசஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் வந்து பி ஈக்குவல் டு ப்ராசஸ்னு போட்டால் போதும். ஸோ அதையும் வந்து இந்த இஎல்எஃப் ப்ராசஸை வந்து அதை வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸோ இதோட லிப்ஸி வந்து பிஸ்ட் பண்ணிக்கலாம். லிப்ஸி சி ஈக்குவல் டு இஎல்எஃப் டாட் லிப்ஸி. ஸோ இப்படி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரன்னாகரோட ப்ராசஸ் ரன்னாகர் ப்ராசஸோட லிப்ஸியை வந்து அதுவே வந்து ஃபைன் பண்ணி லிப்ஸிங்கிற வேரியபிள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சிம்பிள்ஸ்லாம் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஸோ இது எடுத்தாச்சு. தென் வந்து லிப்ஸி லீவ் கேரி ஸோ லிப்ஸி பேஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ சிஸ்டம் இந்த இடத்துல வந்து நம்ம லிப்ஸி டாட் சிம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா நம்ம சிம்பிள்ஸ்லாம் வந்து கிரப் பண்ணுறதுக்காண்டி சிம்பிள்ஸ்லாம் வந்து ஃபைன் பண்ணுறதுக்காண்டி. ஸோ ஓகே பேரோட சென்ட் பண்ணுறது மட்டும் கவனம் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கோம். ஹெக்ஸா வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சிஸ்டம் அட்ரஸ் வந்து கரெக்டாக ஃபைன் பண்ணி தான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கமெண்ட் பண்ணி எடுத்துள்ள சிஸ்டம் ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி சிஸ்டமோட இது வந்து என்ன இருந்துச்சு ஓகே கரெக்டாக அது வந்து ஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சிஸ்டம்ங்கிற சிம்பிளை வந்து கரெக்டாக வந்து ஃபைன் பண்ணிடுச்சு. அதோட அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே சிஸ்டம் அட்ரஸ் வந்து கரெக்டாக ஃபைன் பண்ணிடுச்சு. லிப்ஸி பேஸ் ப்ளஸ் சிஸ்டம் ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம பின்னர்ஸ் வச்சுக்கிற ஸ்டிங்கை வந்து ஃபைன் பண்ணோம். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்து லிப்ஸி டாட் சர்ச் என்ன ஸ்டிங்கை வந்து சர்ச் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம கொடுக்கணும் பின் எஸ்ஹெச். ஸோ இந்த ஸ்டிங்கை தான் வந்து சர்ச் பண்ணோம். ஸோ இதோட அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணலாம்.
nights like object. So your being specific. ये बिन्न असिस्ट अड्रस फैम आरक्टा पाती करक्टा सो इतना नाम लिप्सो बेस प्लस पड़ा प्लस ये बिन्न असिस्ट अड्रस इतना वो पापार्टी सो गैजेट्स वो फैन पड़े नाम वो फर्स्ट रो क्रिएट find gadgets node function so इधर अंदर हम ये ना gadget वाला इधर उनका ले बोलें pop already हाँ pop already ने कुल कहें कि ये ना यार उस लिस्ट आ कुल का so उनके ये ना हम बनाते वेरो कैटचर का मतलब पिन पाना है इसमें इधर कुछ नोट आ गए so कैपिटी आरएसपी नमक वो ऐसा अब एक्स्ट्रा इंस्ट्रक्शन पर्फॉम पड़े नम कम फुल इंस्ट्रक्शन को पाक ओके नमुक और गैज वो फैन पड़ी पापार डे रेड मैं मुझे गैज फैन इतना वो नमक देव इतना पाती ट्यूपल वो इक फर्स्ट इंडेक्स इंडेक्स जीरो वैल्यू देव इतना अड्रस वो ना जीरो सो फर्स्ट वाले वह टाइम इतना नाम प्रिंट पड़ी के लिप्सो बेस प्लस पड़ा ओके पापे return address so red so idu kon nam vandu sign panikalam enna so konni nariyaadhu kandu nariyaadhu kadaikku nenikiren so sorry sir red na ore oru da mudiyu kadachiruchu namakku na vandu ella return instruction kadaikku nenichen so namakku vandu onne onna kadachiru so okay idoda address ye nam vandu add panikalam इंडेक्स जीरो वैल्यू नाम लिप्सोड़ बेसोड़ आड पड़ा ना लॉक डॉट सक्सेस यूज नम्बर पेरोड़ वो अनकम पड़ा वर्कानु पाकल नम्बर मैनवेट पड़े क्विंटूल आटोमेट पड़ी पाती कटा वर्क पाती कुछ ईसिया मैनवे पड़ेद आटोमेट पड़ा ईसिया वे स्क्रिप्ट वो मोबाइल रन पड़े पाती नम्बर करेक्टा वो वर्क इप्डा वो नम्बर एस वो बैपा पड़ी ओके फ्रेंड्स नम्बर अड़ते वीडियो वो पाकल्ला।